வணக்கம் மக்களே, 100 நாள் வேலை தமிழகத்திற்கு புதிய சிக்கல். மகிழ்ச்சியில் மக்கள், அதிக அதிர்ச்சியில் அதிகாரிகள். இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய 100 நாள் வேலை சம்பந்தமான அனைத்து விதமான தகவலையும் நீங்கள் உடனுக்குன்னே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க. மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், அதாவது 100 நாள் வேலை குளத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையில் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா வேலை முடிக்கக்கூடிய சூழ்நிலை ஒவ்வொரு கிராமங்களும் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதற்கு முன்னாடி வரைக்கும் 8 வாரம் சம்பளம், 9 வாரம் சம்பளம் வரல அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடிய இந்த மக்கள் தற்போது அனைத்து வாரம் சம்பளமும் வந்துருச்சு, இப்போ ரீசெண்டாக செய்யக்கூடிய சம்பளம் மட்டும்தான் வரல அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துகிட்டு இருக்கு நண்பா. ஆனால் எங்கள் ஊர் பகுதிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 90 நாளைக்கு மேலே 100 நாள் வேலை கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து இப்போ தற்சமயத்துக்கு 100 நாள் வேலை எங்கேயுமே எந்த ஒரு கிராம மக்களுக்குமே கொடுக்காம போகிறதையும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா அங்கே ஃபண்டு கிடையாது அப்படின்னா உண்மையான விஷயம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழக கஜானால இருந்த காசு எடுத்து கூட இங்கே கொடுத்தாங்க, இப்போ தமிழக கஜானாவே காலியாக கிடக்கு. அதாவது தமிழக கஜானா பூராமே பணமே பத்தாமத்தான் மிக்ஜாங் புயலுக்கு மத்திய அரசிடம் உதவி 5000 கோடி ரூபாய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலில் 100 நாள் வேலைக்கேண்டி பணத்தை வந்து ஒதுக்குவது மிக சிரமமான விஷயம் அப்படின்னு சொல்லி. சரி, இந்த பிரச்சனை எல்லாமே ஒரு புறத்தில் இருந்தாலுமே இந்த 100 நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் போலியான அட்டைகள் வச்சிருக்கிறாங்க. அதாவது போலியான அட்டைகள் அப்படின்னா வேலைக்கே வராமல் அட்டை போட்டு வச்சிருப்பாங்க, வேலைக்கே வரமாட்டாங்க, அவங்களுக்கும் சம்பளமானது கரெக்டாக அந்த 15 நாளைக்கு இருக்க சம்பளமானது ஏற்றம். இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்கு வரமாட்டாங்க, சம்பளம் ஏறும், இவங்களுக்கு பகுதி அவங்களுக்கு பகுதி. இதுலேயும் இன்னும் குறிப்பாக ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இறந்து போன நபர்கள், அதாவது 100 நாள் வேலை செஞ்சு இறந்து போயிருப்பாங்கல்ல, அந்த நபருடைய வங்கி கணக்கிலும் மறுபடியும் வேலை செய்ததாக கணக்காட்டி பணமானது ஏற்றம் செய்யப்பட்டு வருது அப்படின்னு சொல்லி ஒரு அண்மையில் ஒரு தகவலானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு நண்பா. இது பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஊழலாகத்தான் பார்க்கப்படும் அப்படின்னே சொல்லலாம். இந்த 100 நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான ஊழல்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான். சரி, இந்த பிரச்சனை ஒரு புறத்தில் இருந்தாலுமே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு வந்து ஒவ்வொரு மாநிலமாக அட்டைகளை கணக்கெடுக்கக்கூடிய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 16 கோடிக்கும் மேற்பட்ட 100 நாள் வேலை அட்டைகள் இருக்கு. இதுல உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மட்டுமே 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட அந்த 100 நாள் வேலை அட்டைகள் பார்த்தீங்க அப்படின்னா போலியானவை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதே போல வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் கணக்கெடுக்கக்கூடிய வேலைகளை மத்திய அரசு ஆரம்பித்திருப்பதாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கு நண்பா. அதனால தமிழகத்திற்கு புதிய சிக்கல், அதிர்ச்சியில் அதிகாரிகள் அப்படின்னு சொன்னா. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி கணக்கெடுக்கக்கூடிய வேலையில வந்து யார் யார் வேலை செஞ்சாங்க, யார் யார் வேலை செய்யாமல் இருந்தாங்க, எப்படி பணமானது போச்சு அப்படிங்கிறத பூரா கண்டுபிடிக்க, அப்போ அந்த அட்டைகள் பூராமே ரத்து செய்யப்படும். அதுக்குரிய அந்த துறைக்குரிய அதிகாரிகளுக்கு தற்போது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையானது வர இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், இப்படி அப்படி இருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.